ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 3.1 க்வெஸ்சன் நம்பர் 1 பார்க்க போகிறோம். மேட்ரிசஸ்ன்ற சாப்டரில் ரொம்ப 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 ஈஸியான சாப்டர், ஃபுல் மார்க் அப்படியே இதில் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நல்லா கவனமாக படிங்க, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ன்றதுனால இன்ட்ரொடக்ஷன் பார்ட் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் மறந்துடாமல் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லா சம்முமே உங்களுக்கு ஈஸி, நீங்கள் வீடியோவே பார்க்காம எல்லா சம்மும் போட்டுடலாம், சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 2, 5, 19, 17 சம் எலிமெண்ட்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இது என்ன? இந்த க்வெஸ்சன் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், நம்ம ஆர்டரை எப்படிமா கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன், எத்தனை ரோ இன்ட்டு எத்தனை காலம், அதாவது ரோஸ் இன்ட்டு காலம்ஸ், ரைட்டுங்களா? இதில் எத்தனை ரோ இருக்கு கண்ணா? ரோனா இது, சரிங்களா? இந்த மாதிரி இது போகிறது ரோ, இப்படி வர்றது காலம், சரிங்களா? இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கீங்களா? சரி, இப்போ இதில் பாருங்கள் எத்தனை ரோ இருக்கு, 1, 2, 3. ஸோ எத்தனை ரோஸ், 3 ரோஸ் இன்ட்டு காலம்னா மேலேருந்து கீழே, 1, 2, 3, 4. அப்போ 4 காலம்ஸ். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம், 3x4 மேட்ரிக்ஸ், இதுதான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், கிளியர்? அடுத்து ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இதில் மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எடுத்து உடனே என்ன ஆரம்பிச்சிருவீங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ 12 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு போடக்கூடாது, சரிங்களா? கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும், சரிங்களா? இந்த ரோ கிளாலன்ஸை நம்ம ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் போட்டிருக்கோம்ல, இந்த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அப்போ இதில் மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ், 3x4னா 4 3s are மொத்தம் 12 எலிமெண்ட்ஸ் இருக்கும்னு அர்த்தம். இப்போ இதே இதில் 4x4 கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும், 16. 5x4னா எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும், 20. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், புரியுதுங்களா? நம்பர் 3. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைட் த எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்கம்மா. ஃபஸ்ட்டு நம்பர் வந்து A13 கொடுத்துருக்காங்க. A13 என்ன அர்த்தம், 1ன்றது ரோ, 3ன்றது காலம், ரோவில் ஃபஸ்ட் ரோவில் 3rd காலம். அப்போ A11, A12, A13, அப்போ 19, இதுதான் A13, புரியுதுங்களா? இதே மாதிரி A21 இப்போ சொல்லுங்கள், A2னா செகண்ட் ரோவில் 1st காலம், செகண்ட் ரோ 1st காலம் இது, 35. அடுத்து A33 தேர்ட் ரோவில் 3rd காலம், 3rd ரோ இது, 3rd காலம் இது, இங்கே என்ன வரும், -5. அடுத்து என்னம்மா, A24 செகண்ட் ரோவில் 4th காலம், 1 1st ரோ செகண்ட் ரோவில் 4th காலம் இங்கே என்ன வருது, 12. நெக்ஸ்ட்டு A23னா செகண்ட் ரோவில் 3rd காலம், இங்கே என்னம்மா இருக்குது, 5/2. So this is the answer for question number 1 kanna. So next number question number 2 ku la poporam. Question number 2 la enna kuduthirukanga paarenga, if a matrix has 24 elements, appo motta element ethana irukku, 24 element irukku, what are the possible orders it can have? Order of the element ipo pona samla solli kuduthena, 3x4 3x3, 5x4, andha mari varum. What if it has 13 elements? 24 எலிமெண்ட் எடுத்தால் என்னென்ன ஆர்டர்ஸ் வரும், 13 எலிமெண்ட்ஸ் எடுத்தோம்னா என்னென்ன ஆர்டர்ஸ் வரும், இதை பூரா எழுத போகிறோமா, சரிங்களா? நல்லா கவனமாக பாருங்கள், சொல்யூஷன் ரொம்ப 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 ஈஸி தான், சரிங்களா? சொல்யூஷன் பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு கிவன் மொதல் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24. அப்போ ஃபஸ்ட்டு என்ன போட போகிறீங்க, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நான் எழுதுகிற மாதிரியே எக்ஸாமில் எழுதுங்கம்மா, சரிங்களா? அப்போ தான் மார்க்ஸ் வரும். எவ்வளோ எலிமெண்ட் இருக்குது, 24 எலிமெண்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 24னா என்ன அர்த்தம், ரோஸ் இன்ட்டு காலம்ஸை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடியது தான் என்ன சொல்லுவோம், ஆன்சர் 24 சொல்லி சொல்லுவோம். போன சம்பளம் போட்டோமா, 3x2 12 எலிமெண்ட்ஸ். அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது, ரோஸ் இருக்குது, மல்டிப்ளை காலம்ஸ் இருக்குது. அப்போ இதோடைய பாசிபிள் ஆர்டர்ஸ் என்னவா இருக்கும், இப்போ 24ஓட மல்டிபிள் சொல்லுங்கள், 1, 24. அப்போ 1x24 இது ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கலாம், அல்லது அப்படியே திருப்பி போடுங்க, 24x1 இது ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கலாம். இப்போ 2 டேபிளில், அதாவது 2 ரோ 12 காலம்ஸ், 2 12 சார் 24, அல்லது
டுவெல் கிராஸ் டூ, டுவெல் ரோஸ் டூ காலம்ஸ். புரிஞ்சுங்களா? டுவெண்ட்டி ஃபோரோட மல்டிபிள்ஸ் எழுத போகிறீங்க. த்ரீ எயிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் அல்லது எயிட் த்ரீஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர், இது ரோ இது காலம், ரைட்டுங்களா? அப்புறம் ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர், சிக்ஸ் ஃபோர் ஆர் டுவெண்ட்டி ஃபோர், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரலாம். இதுக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இவ்வளோ தான் பாசிபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ டோட்டல் எத்தனை இருக்குது? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். ஸோ டோட்டல் எத்தனை மேட்ரிக்ஸ் பாசிபிள்? டோட்டல் எயிட் மேட்ரிக்ஸ் ஆர் பாசிபிள். டோட்டல் எயிட் மேட்ரிக்ஸ் ஆர் பாசிபிள், ரைட்டுங்களா? இது டுவெண்ட்டி ஃபோர் எலிமெண்ட்ஸ்க்குரிய ஆன்சர். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இன்னொன்று, தேர்ட்டீன் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ தேர்ட்டீன் எழுதுங்க. அப்போ நம்பர் ஆஃப் செகண்ட் ஒன், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனைமா கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன்னுக்கு? இப்போ நீங்களாக யோசிச்சிடணும். எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டீன். இதை எப்படி எழுதணும்? ரோஸ் இன்ட்டு காலம்ஸாக எழுதணும். ரோஸ் இன்ட்டு காலம்ஸாக எழுதணும். அப்போ தேர்ட்டீனை எப்படி பிரிக்கலாம்? அப்போ பாசிபிள் ஆர்டர்ஸ் என்ன? இதோடைய பாசிபிள் ஆர்டர்ஸ் என்ன இருக்கும்? ஒன் தேர்ட்டீன் சார், தேர்ட்டீன் ரோஸ், தேர்ட்டீன் நம்பர்ஸ், அல்லது தேர்ட்டீன் இன்ட்டு ஒன். வேறு ஏதாவது வருமாமா? வேறு எதுவுமே இந்த டேபிள்குள்ளே வராது. ஸோ என்ன பண்ணுவீங்க? டோட்டல் மொத்தம் எத்தனை பாசிபிள் மேட்ரிசஸ்? ஒன் டூ. டோட்டல் டூ மேட்ரிக்ஸ் ஆர் பாசிபிள். டோட்டல் டூ மேட்ரிக்ஸஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ புரிஞ்சுங்களாமா? ரொம்ப ஈஸிங்களா? நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் த்ரீக்குள்ளே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் த்ரீ. க்வெஸ்சன் நம்பர் த்ரீல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் எயிட்டீன் எலிமெண்ட்ஸ், போன சம் மாதிரியே தான், வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ், ரைட்? வாட் இஃப் இட் ஹேஸ் ஃபைவ் எலிமெண்ட்ஸ்? அப்போ ரெண்டு சப் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எயிட்டீன் எலிமெண்ட்ஸ்க்குரிய பாசிபிள் ஆர்டர் கண்டுபிடிக்கணும், இன்னொன்று ஃபைவ் எலிமெண்ட்ஸ்க்குரிய பாசிபிள் ஆர்டர். சரிங்களா கண்ணா? இப்போ போயிடலாங்களா? சொல்யூஷனில் என்ன பண்ணுவீங்க? எடுத்தவொன்னு கிவன். கிவனில் என்ன எழுதுவீங்க? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். கிவன் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பார்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மொதல், இதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்மா கொடுத்துருக்காங்க? எயிட்டீன். இதை நான் எப்படி பிரித்து எழுதணும்? ரோஸ் இன்ட்டு காலம்ஸ் இந்த மாதிரி பிரித்து எழுதணும், சரிங்களா? அப்போ இதனுடைய பாசிபிள் ஆர்டர் என்னென்ன வரும்? பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆர், இப்போ முதல்ல எயிட்டீனை பிரிங்க, எப்படி பிரிப்பீங்க? ரோஸ் இன்ட்டு காலமா? ஒரு ரோ பதினெட்டு காலம், ரைட்டுங்களா? அல்லது பதினெட்டு ரோ ஒரு காலம். செகண்ட் டூ ஆல டூ ரோஸ் நைன் காலம், அல்லது நைன் ரோஸ் டூ காலம். த்ரீயால் த்ரீ ரோஸ் சிக்ஸ் காலம்ஸ், சிக்ஸ் ரோஸ் த்ரீ காலம்ஸ். அப்போ மொத்தம் இதுக்கப்புறம் எதாவது வருமா? சிக்ஸு நைன் வேறு எதுவும் வராது, சரிங்களா? தேர்ஃபோர் டோட்டல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், சிக்ஸ் மேட்ரிசஸ் ஆர் பாசிபிள். சிக்ஸ் மேட்ரிசஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னு போட போகிறீங்க, ரைட்டுங்களா? இப்போ இதிலேயே செகண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வாட் இஃப் இட் ஹேஸ் ஃபைவ் எலிமெண்ட்ஸ்? இப்போ அஞ்சு எலிமெண்ட் இருந்தால் எத்தனை ரோஸ் எத்தனை காலம் வருது பார்க்க போகிறோம். அப்போ செகண்ட் ஒன்றுக்கு என்ன போடுவீங்க? கிவன். இதே மாதிரி அழகாக எழுதணும் எக்ஸாம்பிள், சரிங்களா? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கிவன். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனைமா கொடுத்துருக்காங்க? ஃபைவ் கொடுத்துருக்காங்களா? இதை நான் ரோ இன்ட்டு காலமாக மாற்ற போகிறேன். ரோஸ் இன்ட்டு காலம்ஸ். அப்போ இந்த ஃபைவோடைய பாசிபிள் ஆர்டர்ஸ் என்னென்ன வரும்? பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆர் எப்படி எழுதுவீங்க? ஃபைவ் டேபிள் சொல்லுங்க. ஒரு ரோ ஃபைவ் காலம்ஸ், அல்லது ஃபைவ் ரோஸ் ஒன் காலம். வேறு ஏதாவது பாசிபிள் இருக்கா? வேறு எந்த ஒரு பாசிபிளும் இல்லை, ஏன்னா ஃபைவ் டேபிள் வேறு எதுலேயுமே வராது. ஸோ தேர் ஃபோர் டோட்டல் டூ மேட்ரிசஸ் ஆர் பாசிபிள். தேர் ஃபோர் டூ மேட்ரிசஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னு முடிக்க போகிறீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா? ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த இந்த சாப்டரு, ரொம்பவும் பிடிக்கும், சரிங்களா கண்ணா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.